என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பொழியர்கோன் பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிறநடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டது பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம் காவிரிக்கு வடகரையில் இருக்கிற தலங்களை எல்லாம் பார்த்துட்டு வரோம். அதில் முக்கியமான தலமான திருவெங்காடு அப்படின்னு சொல்லப்படுற ஸ்வேதாரண்ய க்ஷேத்திரம், முன்னாடியே சொன்னது போல காசிக்கு இணையான தலம். அந்த ஆறு தலங்களில் காவிரி கரையில் இருக்கிற காசிக்கு இணையான ஆறு தலங்களில் முதன்மையான தலம் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்தலம். சிவபெருமானுடைய பேரருளால் மூன்று குளங்கள் பக்தர்களுக்கு தீர்த்த விசேஷத்துக்காக அனுகிரகம் பண்ணப்பட்ட ஸ்தலம். ஆதி சிதம்பரம் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்தலம். அதுக்கு மேலே புத கிரக பரிகார ஸ்தலமாக கருதப்படுறது. ஆகமத்தில் புத கிரகத்துக்கு பரிகாரஸ்தலமாக இந்த ஸ்தலம் சொல்லப்படுறது. புத பகவானுக்கு தனியாக சந்நிதியும் அவருக்கு பரிகாரங்களும் இந்த ஸ்தலங்களில் ஸ்தலத்தில் நடந்துட்டுருக்கு. அதோட பரமேஸ்வரன் அங்கே அகோரமூர்த்தியாக காட்சி கொடுக்குறார். ஸ்வேதகேது அப்படிங்கிற பக்தனுக்காக ஆவிர் பவித்து வந்த சுவாமி அகோரமூர்த்தி இந்த ஸ்தலத்தில் திருஞான சம்பந்தர் பாடின மூன்று பதிகங்கள். அதில் மூன்றாவதாக இந்த பதிகம் காந்தார பஞ்சமம் என்ற பண்ணில் அமைஞ்சிருக்கு. எல்லாருக்கும் பழக்கமான பாடல் தான் சொற்று நைவேதியன் என்ன பண்ணோம் அதே பண்ணில் தான் இந்த பாடல்களும் அமைஞ்சிருக்கு. மந்திரமறையவை வானவரோடும் இந்திரன் வழிபட நின்ற எம்மிரை வெந்த வெண்ணீற்றினர் வெண்காடு மேவிய அந்தமும் முதலுடை அடிகள் அல்லரே. நாலே வரியில் இருக்கிற பாடல்கள். மந்திரமறையவை வானவரோடும் இந்திரன் வழிபட நின்றயம் இறை வெந்த வெண்ணீற்றர் வெங்காடு மேவிய அந்தமும் முதலும் அடை அடிகளே. அந்தமும் முதலுடை அடிகளல்லரே. அந்தமும் முதலுடை அடிகளல்லரே. அடிகளல்லரே. படையுடைய மழுவினர் பாய்புலித்தோலின் உடைவிரி கோவணம் உகந்த கொள்கையர் விடையுடை கொடியர் வெங்காடு மேவிய சடையிடை பூணல் வைத்த சதுரல் அல்லரே. சதுரர் அல்லரே. சதுரர் அல்லரே. எல்லா பாடல்லையும் க்ஷேத்திரத்து விசேஷத்தையும் ஒரு பாடலில் பாடி அடுத்தது பகவானுடைய ரூப வர்ணனையும் சொல்கிறார். மந்திர மறையவை வானவரோடும் வானவர்களெல்லாம் வேத மந்திரங்களை சொல்லி இறைவனை துதிக்கிறார். அப்படி வேதத்தாலையும்
வானவர்கள் வாக்கிலிருந்து வரும் வேதத்தாலையும் இந்த பூமியில் இருக்கிற வேதியர்கள் வாக்கிலிருந்து வரும் வேதத்தாலையும் அப்படின்னு சொல்கிற பொழுது வேதமும் இவரைத்தான் துதிக்கிறது. மந்திர மறையவை வானவரோடும் இந்திரன் வழிபட தேவேந்திரன் பூஜித்த தலம், இந்திரன் வழிபட நின்ற எம் இறை. இந்த ஸ்தலத்தில் எம் இறை, எமக்கெல்லாம் இறைவனான எம்பெருமான் இந்திரன் வழிபட இந்த ஸ்தலத்தில் இருக்கார். வெந்த வெண்ணீற்றர் வெங்காடு மேவிய, நன்னா வெந்த வெந்நீர் திருநீர் பூசின்னு இருக்கார். இந்த வெங்காடு அப்படிங்கிற ஸ்தலத்தில் இருக்கிற எம்பெருமான் அந்தமும் முதலும் ஆதியும் அந்தமுமான எம்பெருமான், எல்லாத்துக்கும் ஆரம்பம் அவர்தான், அவர்தான் இறுதி. அடிகள் அல்லரே, அடிகள் அல்லரோ அப்படின்னு வியந்து பாடுறது. அந்த காலத்தில் அல்லரே அப்படின்னா என்னன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் தான், அவர் அல்லரோ. படையுடை மழுவினர் பாய்புலித்தோலின் உடைவிரி கோவணம் உகந்த கொள்கையர், கையில் மழு தாங்கியிருக்கார், அழகான பாய் புலித்தோல் அரைஞ்சிருக்கார், புலித்தோலை இடுப்பில் சாத்தின்னு இருக்கிறார். அப்புறம் சிறிய ஆடை உடைவிரி கோவணம் உகந்த கொள்கையர் அப்படி அசைஞ்சின்னு இருக்கிற ஆடை, சிறிய ஆடை ஒன்று அணிஞ்சிருக்கார், அதுக்கு மேலே பாய்ப்புலி தோலும் அணிஞ்சு. விடையுடை கொடியர் வெங்காடு மேவிய, கையில் ரிஷப கொடியை வச்சுருக்கார். சடையிடை புனல் வைத்த சதுரர் அல்லரே, ஜடாமுடியில் கங்கையும் வச்சுருக்கார். அப்புறம் என்ன, பாலோடு நெய்தயிர் பலவு மாடுவர் தோலோடு நூலிழை துதைந்த மார்பினர் மேலவர் பரவு வெங்காடு மேவிய ஆலமதமர்ந்தயும் அடிகள் அல்லரே. பால் நெய் தயிர் இவையால் அபிஷேகத்தை உகந்து ஏற்றுக்கிறவர், மான் தோலை அணிஞ்சிருக்கார், அதுக்கு உள்ள அழகான முப்புரி நூல் இருக்கு. தான் ஒரு வேதியனாகவும் காட்சி கொடுக்கிறார். பாலோடு நெய் தயிர் பலவு மாடுவர் தோலோடு நூலிழை துதைந்த மார்பினர் மேலவர் பரவு வெங்காடு மேவிய, மேலவர் அப்படிங்கிற வானவர்கள் தேவர்கள் எல்லாம் ஏத்தும், அவர்களெல்லாம் வந்து வணங்கும். ஆலமதமர்ந்த எம் அடிகள் அல்லரே, கல்லால மரத்துக்கு கீழே தட்சிணாமூர்த்தியாக இருந்து காட்சி கொடுக்கிற இந்த சுவாமி தான் இந்த திருவெங்காடுங்கிற க்ஷேத்திரத்தில். இந்த க்ஷேத்திரத்தில் ஸ்வேதாரண்யேஸ்வரராக அமர்ந்து அனுகிரகம் பண்ணுறார். எந்த க்ஷேத்திரத்திலையும் இல்லாத ஒரு மகிமை இந்த க்ஷேத்திரத்தில் இருக்குது. ருத்ரபாதம் இருக்கு, எப்படி கயையில் விஷ்ணு பாதமோ அதுபோல் இந்த ஸ்தலத்தில் ருத்ரபாதம் இருக்குது. அந்த க்ஷேத்திரத்தில் வந்து பித்ருக்களுக்கு பிண்ட பிரதானம்லாம் பண்ணி வழிபடுவது ரொம்ப உசத்தியாக கருதப்படுறது. நயந்தவர்க்கு அருள் பல நல்கி இந்திரன் கயந்திரம் வழிபட நின்ற கண்ணுதல் வியந்தவர் பரவு வெங்காடு மேவிய பயந்தரு மழுவுடை பரமரல்லரே. தன்னை வந்து அடைந்த நயந்து வந்து வரும் அடியார்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி
பண்ணி அந்த ஸ்தலத்தில் இருக்கிற சுவாமியை யாரெல்லாம் வழிபட்டாங்கிறதையும் சொல்கிறார். நயந்தவர்க்கு அருள் பல நல்கி இந்திரன் கயந்திரம் கஜேந்திரன் அப்படிங்கிறத தமிழில் கயந்திரங்கிற கஜேந்திரன்னு சொல்லப்படுற யானை ஐராவதம் ரொம்ப பலமான 1000 யானையுடைய பலம் உடையது. 2000 கொம்புகள் இருக்கிற யானையால் நிறைய கொம்புகள் நிறைய இருக்கிற யானை. 1000 யானை உள்ள பலம்னா 1000 யானைகளுக்கு ஒரு யானைக்கு 2 கொம்புனா 2000 கொம்புகள் இருக்கு. அப்படி தந்தங்கள் இருக்கிற ரொம்ப வித்தியாசமான யானை அதுதான் இந்திரனை தாங்கிட்டு வருது. அந்த யானை துர்வாசருக்கு துர்வாசர் சாபம் பெற்று இந்த ஸ்தலத்துக்கு வந்து சிவபெருமானுடைய தலத்தில் இந்த மூணு குளத்திலையும் நீராடி இந்த சுவாமியை தரிசனம் பண்ணி இவரை பூஜித்து இந்த சுவேதாரண்யேஸ்வரரை பூஜித்து இந்த சாபம் நீங்கி மறுபடியும் தேவலோகத்துக்கு போச்சான். நயந்தவர்க்கு அருள் பல நல்கி இந்திரன் கயந்திரம் வழிபட நின்ற கண்ணுதல் வியந்தவர் பரவு வெங்காடு மேவிய பயந்தரு மழுவுடை பரமரல்லரே. நின்ற கண்ணுதல் அப்படிங்கிற நுதல் அப்படிங்கிற நெற்றியில கண்ணுடைய எம்பெருமான் லலாடாட்சர் இவரை பார்க்கறதே வியப்பா இருக்கு. இந்த ஸ்தலத்தை பார்த்து வியப்படைகிறா. அவ்வளவு பழமையான ஸ்தலம் அப்படின்னா பக்தர்கள் எல்லாம் வியந்து தரிசனம் பண்ற ஸ்தலத்துல இவர் யார் அப்படின்னா இந்த உள்ளத்தை எல்லாம் பல திக்குக்கு இழுக்கிற ஆசாபாசங்களில் ஈடுபட்டவாள். அந்த ஆசாபாசத்தை வெட்டுறதுக்கு உள்ள ஒரு பயந்தரு மழுவத்தை கையில் தாங்கியிருக்கார். அந்த மழு எதுக்கு அப்படின்னா நம்ம இந்த உலக வாழ்க்கையில் நாம் ஒரு தேவையில்லாத ஆசாபாசங்களால் பின்னப்பட்டிருக்கோம். அந்த ஆசாபாசத்தை வெட்டுறதுக்கு ஒரு மழு வச்சுட்டுருக்கார் கையில் அனுகிரகத்துக்காக, யாரையும் சம்ஹாரம் பண்ணுறதுக்கு இல்லை. அப்படி பயந்தரு மழு உடை பரமரல்லர். இப்படி இந்த பதிகத்துடைய பலஸ்ருதி சொல்கிறார். நல்லவர் புகழியுள் ஞான சம்பந்தன் செல்வன் எம் சிவனுரை திருவெங்காட்டின் மேல் சொல்லிய அருந்தமிழ் பத்தும் வல்லவர் அல்லலோடு அருவினை அறுதல் ஆணையே. என்னுடைய ஆணை இது அப்படின்னு ஆணையாக உறுதியாக சொல்ற ஒரு பாடல். நல்ல புத்திசாலிகளும் நல்ல குணமுடையோர்களும் வாழும் புகழி அப்படிங்கிற சீர்காழியில் அவதாரம் பண்ண ஞானசம்பந்தன் செல்வத்துக்கெல்லாம் செல்வமான சிவபெருமான் உரையும் இந்த திருவெங்காட்டில் இருக்கிற எம்பெருமான் பேரில் பாடின சொல்லி யாருந்தமிழ் பத்தும் வல்லவர். இந்த 10 பாடல்களையும் பதிகத்தையும் பாடும் அடியார்கள் அல்லலோடு அறிவினை. இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் அல்லல் நீங்கி வாழ்வார்கள், பாபமெல்லாம் நீங்கி வாழ்வார்கள். பாபமே இல்லாதவாளுக்கு மறுபிறவியே கிடையாது. அப்படி அருவினை அறுதல் இந்த பதிகத்தை பாடினா பாபமானது போகும், அல்லல் துடைக்கப்படும். இது ஆணையே, இது என்மேல் ஆணை அப்படின்னு சொல்லி உறுதியாக பாடுறதாக இருக்கிற பாடல். இந்த 3 பதிகத்தையும் திருஞான சம்பந்தருடைய ஆச்சரியமான பதிகத்தையும் பார்த்தோம். அடுத்ததாக திரு நாவுக்கரசர் பதிகத்தை நாளைக்கு கருத்தில் எடுத்துட்டு அனுபவிப்போம். திருச்சிற்றம்பலம்.